வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இன்றைக்கி சிறுகீரையை வச்சு ஒரு ஈஸியான கடையல் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சிறுகீரை கடையலுக்கு வந்து நல்லா கழுவிட்டு வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடு அப்படியே எடுத்துருக்கோம். கீரையை ஒரு வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, நாலஞ்சு பல் பூண்டு, கல்லுப்பு, பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ஈஸியாக கடையில் வந்து பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டையும் வெங்காயமும் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இதை வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நம்ம இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடையே நம்ம வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நீங்கள் தக்காளி வேணான்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். நான் இது வந்து தக்காளியே நிறையா சேர்த்துக்கிட்டேன், நான் புளி எதுவுமே சேர்க்கல, அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கலாம். கீரையை பாருங்கள், கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கினா போதும். நம்ம நிறையா போட்டோம், ஆனாலும் வந்து வதக்கிறதுனால நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆனோடனே நம்ம வந்து கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டா அந்த சூட்லேயே அது வந்து வெந்துக்கும். இதை வந்து நம்ம இப்படியே எடுத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறதுனால கொத்தமல்லியை வந்து அப்படியே கழுவிட்டு மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து பருப்பெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் இதை வந்து டக்கு டக்குன்னு இந்த கீரை கடையில் வந்து பண்ணிடலாம். பருப்பு சேர்த்தும் பண்ணுறதும் வேறு மாதிரி ஸ்டைல். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கீரையை மத்தில் கடைஞ்சிட்டு அப்புறமா கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு தாளிச்சு போட்டுனிங்கன்னா கீரை ரெடி. நான் மிக்சியில் அரைக்க போகிறேன், அதனால கீரையை கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் மாற்றிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம மிக்சியில் கடைஞ்சி எடுத்துட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கடுகு ஜீரகம் வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கீரை கடையல் வந்து ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.